இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டிஷ் வந்து சேனைக்கிழங்கு வறுவல். அதுக்கு சேனைக்கிழங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வெட்டிக்கோங்க. வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு, கறி மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. கொதிக்கிற தண்ணியில் நான் இப்போ இந்த சேனைக்கிழங்க போட்டு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு விட்டுடணும். சுடத்தண்ணியில் போட்ட சேனைக்கிழங்க வடித்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிச்சு வச்ச சேனைக்கிழங்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு வாண சட்டியில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து நான் ஆட் பண்ணுறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு மசாலாவாக நம்ம ஆட் பண்ணலாம். முதல்ல மஞ்சள்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் கறி மசாலா தூள், இப்போ இந்த சேனைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த மசாலாவில் இருக்கிற காரமெல்லாம் வெளியே போகிறதுக்கு. இப்போ உங்களுக்கு எண்ணெய் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வரும், பார்த்தீங்களா? தனியாக இப்படி பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம இந்த வறுத்து வச்ச சேனைக்கிழங்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் இதில் இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டும். கலந்து விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க. பார்த்தீங்களா, சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி.